கேள்வி பதில் பற்றி ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ளலாம். 93, 94, 95 இந்த மாதிரி காலங்களில் மகர்ஷி ஆழியர்ல தன்னிலை மேம்பாட்டு பயிற்சின்ட்டு போட்டு ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தாங்க. முதல்ல அங்க பயிற்சி போட்டு மக்களுக்கு மகர்ஷியை நேரடியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. தன்னிலை மேம்பாட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ், இந்த முதல் கோர்ஸ்ல இருந்து நான் பல கோர்ஸுக்கு போயிருக்கிறேன். சர்வீஸ் பண்றதுக்காக மகர்ஷி வரச்சுருவாங்க. முதல் கோர்ஸ்ல 9 அன்பர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்லயும் 40 பேர் இருப்பாங்க, அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இது மாதிரி 2 வாரம் வரணும், முதல் வாரம் 3 நாட்கள், அடுத்த வாரம் 6 நாட்கள் அந்த பயிற்சி நடக்கும். அது மாதிரி சாமி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த பயிற்சிகளுக்கு போயிருக்கிறோம், முழுசா ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கும் ஒரு சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. சுவாமி சுந்தரம் சென்னையில் பேராசிரியர் இருந்தாங்க, அவருக்கும் ஒரு சப்ஜெக்ட் கொடுப்பாங்க, சாமி ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்க. இப்படி எல்லாம் நமக்கு பேசுறதுக்கு பழக்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கொடுத்து ஈக்குவலா பேசி பழக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் பேசின உடனே நம்ம ஏதாவது விட்டுருந்தோம்னு வச்சுங்க, சாமி எப்பவுமே அது குறைய சொன்னதே கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இப்போ ஐயா ரொம்ப நல்லா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு எது விட்டமோ அதை பேசுவார். ஓகேயா, நல்லா எல்லாம் நிறையவ நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டதை எடுத்து சொல்லுவார். ஓகேயா, அது மாதிரி. ஸோ அது மாதிரி நிறைய அவர்கள் கொடுத்த அனுபவம். ஸோ அப்போ நம்ம போய் என்ன பண்ணிட்டோம், மகர்ஷி அவர்களுடைய அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே ஒவ்வொரு முறையும் கடைசியில் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும். இரவுல 8 to 9 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும். 8 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு வந்துடணும், 7:30 சாப்பாடு ஆழியர்ல, அப்போ கொஞ்சம் லிமிட்டட் க்ரௌடு தான். ஸோ 8 மணிக்கு வந்துட்டு சாமியே அவங்க மாடியிலிருந்து அரிய திருக்கோயில் கூட நடப்போம், இறங்கி வருவாங்க, வந்தோன்னு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவாங்க. நாங்கள் என்ன செய்வோம், அந்த பேப்பர்ல அவங்க கேள்வி பதிலெல்லாம் எழுதி வாங்கி வச்சிருக்கோம், இந்த கேள்வி பதிலை படிப்போம். இப்போ படித்த உடனே நம்ம படிச்சா படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே சாமிக்கு அது பதிலா வந்துடும், இம்மிடியேட்டா அவர் பதிலா சொல்லிடுவார். ஓகே, அது மாதிரி யுஎஸ்ஏல கூட ரெக்கார்ட் யூனிவர்சிட்டியில போய்தான் ஒருத்தர் சொன்னாங்க, இப்போ மேதாத்திரி மகர்ஷி நம்ம கேள்விக்கு இதெல்லாம் பதில் சொல்ல வர்றாங்க, இஎஸ் ரெடிமேட் ஆன்சர் ஃபார் ஆல் அவர் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு இன்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அது மாதிரி ரெடிமேடு நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு இம்மிடியேட்டா அவங்க வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் ஏற்கனவே வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய கேள்விகள் தத்துவத்தை பத்தி, வாழ்க்கையில இருக்க நடக்கிற விஷயங்களை பத்தி, இது பற்றி சந்தேகங்கள் எல்லாமே நிறைய கேட்பாங்க. 28 சேவையிலப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் கேள்வி படிக்கும்போது சாமிஜி அவர்கள் சொல்லிய பதில்களில் நாம என்ன பண்ணுது, அந்த கேள்வியெல்லாம் தொகுத்துட்டேன். அந்த கேள்வி முடிச்சதுக்கு பின்னாடி நான் எல்லாம் தொகுத்து அந்த கேள்வி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். இதெல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு பின்னாடி இந்த பேப்பர் எல்லாம் தொகுத்து ஒரு பல வாரங்கள் தொகுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் சாமி என்ன ஆன்சர் பண்ணாரோ அதெல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டு, அப்போல்லாம் இப்படி ரெக்கார்டிங் இல்லை. ஓகேயா, சிடி இருந்தாலும் ரெக்கார்டிங் இருந்தாலும் எல்லா நாளும் இருக்காது, அதுவும் அந்நேரத்துக்கெல்லாம் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தொகுத்து எடுத்துட்டு வந்து எழுதுனேன், எல்லாத்துக்கும் கேள்விக்கு பதிலாக எழுதி ஒரு நூல் மாதிரி வந்துச்சு, டைப் பண்ணி கொண்டுட்டு போய் சாமிகிட்ட கொடுத்தேன். சாமி பார்த்துட்டு படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுசா அவங்க ரீட் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு நூலாக போடலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி சாமி, நல்லது நீங்க சொன்னா சரி அப்படின்ட்டு, சரி அப்படின்ட்டு ஒரு நூலாக போட சொல்லி வேதாத்ரி பப்ளிகேஷன்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, இது நீங்க தொகுத்திருக்கிறீங்க, அதுக்கான நீங்களே ஒரு 300 எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த 300 எழுதி பழக்கம் இல்லை. என் நூல் நம்ம கிட்ட யார் அப்பெல்லாம் கொண்டு வந்து, அதுதான் உண்மை, நூலை கொடுத்து நீங்க 300 எழுதுங்க அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ண சொல்றாங்க. அது சாமியுடைய புத்தகத்துக்கு போய் அவர் சொன்ன இதுக்கு பதிலுக்கு போய் நாம 300 எழுதுறது அப்படின்னு சொல்றது ரொம்ப, என்ன எப்படி எழுதுறதுன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை. ஸோ நீங்க நான் இப்போ புத்தகத்தை ப்ரூஃப் பார்த்து அனுப்பிச்சுட்டு நீங்க அப்படியே வேதாத்ரி பப்ளிகேஷன்ஸ்க்கு இதையே பார்த்து அனுப்பிச்சு விடுங்க, ப்ரூஃப் பார்த்து அனுப்பிச்சு விட்டு இது ஃபார்வர்டு எழுதி அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு திருப்பி உமா ஃபோன் பண்ணாங்க, சாமி சொன்னார் அப்படின்னு போட்டு. சரி, இன்ட்டு 2 வாரம் ஆகிப்போச்சு, என்னால உடனே எழுத முடியல. இப்போ 2 தரம் ஃபோன் பண்ணிட்டாங்க, அப்போதான் சரி எப்படியாவது எழுதணும் எழுதணும், என்ன எழுதுறது அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை, எதை பற்றி எழுதுறது அப்படின்னு போட்டு.
அப்புறம் ஒரு நாள் காலை எழுந்த உடனே சாமியுடைய ஒரு அழுத்து பிளஸ்ஸிங்ஸ் தான் வச்சுங்க, கடகட கடகடன்ட்டு ஒரு 10 பக்கத்துக்கு எழுதுனேன். அப்புறம் எழுதி முடிச்ச உடனே பார்த்து, எங்க முன்னுரை அப்படின்னு சொன்னா புக்கா எழுதணும், முன்னுரைனா ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்துக்கு எழுதாங்க பார்வை, இதுன்னா புக்கு மாதிரி எழுதி வச்சிருக்கிறோமே அப்படின்னு சிந்தனை. பட் இருந்தாலும் வாட் எவர் பி இட், நமக்கு அப்படி வந்தது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அனுப்பிச்சு வச்சுட்டேன். பட்டு சாமி அங்கே போயிட்டு மீண்டும் சாமி கிட்ட அது வந்துச்சு. அப்போ அந்த முன்னுரை எதை பத்தி இருந்ததுன்னா, நான் ஒரு தடவை நம்ம முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பி ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், நான் எம்கேடி நான் அந்த புத்தகத்துடைய முன்னுரை ரொம்ப காலம் கழிச்சு இப்பதான் நான் படிச்சு பார்த்தேன், ஸோ உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு ஒரு நல்ல பெஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்குமோ அப்படி எழுதியிருக்கிறீங்க, அதுவே தனியாக ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனுக்கு நூலாவே போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி உலக சமுதாய சேவா சங்கம் எப்படி வந்துச்சு, எப்படி மகரிஷி எப்படி வந்து நமக்கு அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு அருமையான ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். பெரும்பாலும் நூல்களை படிக்கிறவங்க இன்ட்ரொடக்ஷன் படிக்க மாட்டாங்க. நூல்களை படிக்கும்போது ஒரு நூலை எதை படிக்கணும்னா, நூலையே படிக்கலினால் கூட ஆசிரியர் என்ன சொல்றாரு அந்த முன்னுரையை படிச்சுட்டு என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா உள்ள போய் படிக்கணும். நாம பெரும்பாலும் என்ன படிப்போம்னா நேரம் நூலை படிப்போம், கொஞ்சம் அப்புறம் வச்சிருவோம் நூலை படிப்போம், அப்படித்தான் படிப்போம். ஸோ அது மாதிரி ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன்ஸ் எழுதி வந்துச்சு. அப்புறம் சாமிட்டு அந்த இன்ட்ரொடக்ஷன் வந்த உடனே சாமி என்ன பண்ணாங்க, ஏதாவது மாற்றுவாங்களோ, இவ்வளவு நேரம் எவ்வளவு பக்கம் இருக்கா, டைப் பண்ண பக்கமே கிட்டத்தட்ட 7 பக்கம் இருக்கும், இவ்வளவு இருக்கிறதே அப்படின்னு சாமி எதையுமே மாத்தல, போட்டு அப்படியே போட்டு கீழே ஒரே ஒரு லைன் மட்டும் மாத்திட்டாங்க. என்ன லைன் அப்படின்னு சொன்னா, அதுல நான் எப்படி எழுதியிருந்தேன், சாமி நேரடியாக பதிலை அளிக்கும் போது உண்டாகின்ற நகைச்சுவை உணர்வை, நகைச்சுவை உணர்வை அவ்வாறே நான் எழுத்தில் கொண்டு வர முடியவில்லை, ஓகே, அது என்னுடைய குறையே சாரும் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருந்தேன். சாமி கடைசியில் அதை மாத்திட்டு ஒரு மேட்ரு போட்டாங்க, இந்த பதில் எடுக்கும் போது அதை மாத்திட்டு, இவ்வறிய தொண்டினை என்னால் இயன்றவரை செய்து நிறைவு பெறுகிறேன் அப்படின்னு அந்த குறைன்ற வார்த்தை எழுதிட்டு நிறைவு பெறுகிறேன் அப்படின்ட்டு எழுதி மாற்றி கொடுத்திருந்தாங்க. அப்போ மகான்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த குறை என்ற வார்த்தையே வருவதில்லை அவங்க குறை, நாம தான் வாழ்க்கையில மனதில் குறை வைத்ததுனால இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அவர்கள் எப்பொழுதும் நிறைவே காண்கிறார்கள், நிறைவே காணும் மனம் வேண்டும் சொல்றோம் இல்லையா. சோ இதே மாதிரி எனக்கு சைமல்டேனியஸ்லி இன்னொரு அனுபவம் ஒன்று உண்டு, இன்னொரு மகான்களிடம் இதே நிறைவே என்ற வார்த்தையை நான் பெற்றேன். இப்போ நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அமிர்தானந்தம் ஐயா அம்மாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, யுஎஸ்ல நிறைய அவங்க ஆசிரமம் இருக்கிறது. அவங்களைய அழைத்து கிட்டத்தட்ட 2017 or 2018 நினைக்கிற திண்டுக்கல்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தின, ஒரு 50,000 மக்களுக்கு மேல பப்ளிக் நிகழ்ச்சி வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும்போது எல்லாருடைய அந்த அம்மா வந்திருந்து நம்ம இல்லத்துலதான் தங்கியிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவுல மக்களுடைய குருக்காரிகளிடம் சேர்த்து அம்மாவை கொண்டு போய் தட்டில் வச்சு கொடுத்தோம். கொடுக்க போகும்போது அம்மா கிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது குறை இருந்தா அந்த குறை என்னைச்சாரும் மன்னித்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அம்மா கடைசி சொன்ன வார்த்தை, குறையா, என்ன குறை இருக்கு, எல்லாம் நிறைவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஓகேயா, ஸோ இப்போ அந்த குறை என்ற வார்த்தையே மகான்கள் விரும்புவதில்லை. ஓகேயா, நம்ம மனதுலதான் இன்னும் சரிவா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர மகான்களுடைய வார்த்தைகளில் குறை என்பது இருக்கிறதே இல்லை இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த புத்தக தொகுத்த எழுத்துக்கு முன்னாடி 2வது பகுதி தொகுத்த எழுத்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 கேள்விகள் இருக்கும். அருள் தந்தையின் பதில்கள் பகுதி 2 அதில் ஒரு 200 கேள்விகள் அதையே தொகுத்தளிச்சேன். அப்புறம் சாமியுடைய மறைவுக்கு பிறகு சித்தன் பதில்கள் அப்படின்ட்டு அன்பு நேரில் வந்த கேள்விகள்ல ஒரு 200 கேள்விகளுக்கு சித்தன் பதில்கள் அன்று ஒரு புத்தகமாக தொகுத்து அனுப்பிச்சோம். இப்போ இதே எல்லாமே வேதாத்ரி பப்ளிகேஷன் இந்த 2 நூலையுமே பகுதி 1, 2 அவங்களே ஆங்கிலத்திலும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆன்சர்ஸ் ஆஃப் த டிவைன் குரு அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இப்போ அன்பர்கள் கேட்ட கேள்வியில் கூட ஆசிரியர்கள் எல்லாமே ஆசிரியர் பயிற்சியிலையும் அறநிதி பயிற்சியிலையும் ஆழியாரில் கேட்கின்ற கேள்விகள் எல்லாமே இப்போ டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு, அதனால என்ன பண்றாங்க, இல்லை டிஜிட்டல் மீடியால யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஸ்கை யோகா டிவியில நிறைய போய் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாமே இப்போ காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாமே
ஒரு பொன்னான வாய்ப்புகள் மகிழ்ச்சியோட. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பல விஷயங்கள் இருக்கிறது. ஸோ ஒரு சில விஷயங்களை இன்று உங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு அந்த வாய்ப்பை அளித்தமருக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பை வணக்கத்தை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து விடுகிறேன். நிறைவு வணக்கம். வாழ்க வளமுடன்.